ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போவது கைரேகை மட்டுமில்லை, உங்க உடம்போட இந்த பாகங்களும் உங்களை மாதிரி வேறு யாருக்குமே இருக்காது. நமது உடல் என்பது பல அதிசயங்கள் நிறைந்த ஒன்று. எனவே மருத்துவம் வானளவு வளர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்திலும் மனித உடல் பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் முடிந்த பாடில்லை. மனித உடலை பற்றிய ஒவ்வொரு ஆராய்ச்சியும் நமது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. மனித உடலில் இருக்கும் முக்கியமான அதிசயங்களில் ஒன்று நம்முடைய கைரேகை. உலகத்தில் ஒரே மாதிரியான கைரேகை இருவருக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கைரேகை மட்டும்தான் இப்படி தனித்துவம் வாய்ந்ததா என்று கேள்வி கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதில். எனவே நமது உடலில் இருக்கும் வேறு சில உறுப்புகளும் கூட இப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதன்படி உங்களுக்கு இருப்பது போல வேறு யாருக்கும் இருப்ப வாய்ப்பில்லை. இந்த பதிவில் உடலின் எந்தெந்த பாகங்கள் இப்படி தனித்துவத்துடன் இருக்கும் என்று பார்க்கலாம். முதலில் கருவிழி படலம். உங்கள் கண்கள் தான் உங்களின் ஆன்மாவிற்கும் உங்களுக்குமான அடையாளம். கண்ணுக்குள் எவ்வளவு ஒளி நுழைய வேண்டும் என்பதை கருவிழி படலம் தான் முடிவு செய்கிறது. இது சிறியவரை வடிவங்களை கொண்டுள்ளது. கரு வளர்ச்சியின் போது டிஎன்ஏ கருவிழியின் நிறத்தையும் கட்டமைப்பையும் தீர்மானிக்கிறது. அதன் சிரற்ற குழிகள், ரோமங்கள், சுழல்கள் மற்றும் பிளவுகள் கருவின் வளர்ச்சியின் போது நிகழ்கிறது. இது ஒவ்வொரு கருவிழியும் தனித்துவமாக்குகிறது. உங்கள் காதுகளின் விளிம்புகளை கவனியுங்கள். அதன் வளைவுகள் மற்றும் முகடுகளை உணருங்கள். அந்த வடிவமும் அமைப்பும் உங்களுக்கு மட்டும். பிரிட்டிஷ் ஆய்வில் ஒருவரை தனித்துவமான அடையாளம் காண்பதில் ஒருவரின் காது 99% துல்லியமாக இருப்பதாக கருதப்படுகிறது. உதடு ரேகை. தடயவியல் மற்றும் பல அறிவியல் ஆய்வுகளின்படி உதடு ரேகை என்பது கைரேகைகள் போல தனித்துவம் வாய்ந்தது. உதடு ரேகையை நீதிமன்றங்கள் சாட்சியாக எடுத்துக்கொள்ளும். ஒருவரின் உதடு ரேகை போல மற்றவருக்கு இருக்காது. கைரேகையை போலவே நமக்கும் தனக்கென சொந்த வடிவத்தையும் அமைப்பையும் கொண்டுள்ளது. அதில் இருக்கும் சிறிய புள்ளிகள் மற்றும் முகடுகள் ஒவ்வொரு நாக்கிற்கும் வித்தியாசப்படும். நாக்கு வாய்க்குள் பாதுகாக்கப்படுவதால் விரல் நுனியை போலல்லாமல் இது வடுவாக மாறக்கூடும். காலப்போக்கில் இந்த வடிவங்கள் அரிதாக மாறுகிறது. காலச்சு. குழந்தைகள் கருவில் இருக்கும் போது கைரேகைகள் உருவாகும் போது காலச்சு உருவாகிறது. வெளிநாடுகளில் குற்றவாளிகள் கைரேகைகள் மட்டுமல்லாமல் கால்ரேகையும் பதிவு செய்கிறார்கள். கருவில் இருந்து உருவாகுவதால் கைரேகையை போலவே காலச்சும் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. ஒருவரின் காலச்சு போலவே மற்றவருக்கும் இருக்காது. பற்கள். உங்கள் பற்கள் உங்கள் டிஎன்ஏவை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடல்களை அடையாளம் காண பல் பதிவுகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவை உங்கள் தனிப்பட்ட பழக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். பல்வேறு விதமான பழக்கங்களாலும் சுற்றுச்சூழல் காரணங்களாலும் இரட்டை பிறவிகள் கூட வெவ்வேறு விதமான பற்களை கொண்டுள்ளனர். விழித்திரை. கண்ணின் பின்புறம் இருக்கும் விழித்திரை உங்கள் நரம்பு மண்டலத்தின் துல்லியமான பிரதிபலிப்பு. இது உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தை வழங்குகிறது. நீரிழிவு நோய். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மூளையின் ஆரோக்கியம் கூட குறைந்து வருவதை கண்டறிய உங்கள் கண் மருத்துவர் கவனிக்கும் இரத்த நாளங்களின் வடிவத்தை இது காட்டுகிறது. இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும். இரட்டை பிறவிகளுக்கு கூட விழித்திரை ஒரே மாதிரி இருக்காது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.